de esta vieja. Ay, ay, apá, ay, apá, ay, apá, arigada, apá, ay, ay, arigada, valikide, valikide. Valikide, tonto, arigada. Adadadadada, ya, ya, ipuri, pulle, pota, arigiringa. Iba, ya, mama, enna venum, unnala, seiva, yaaru, kekapudadu. Apri, enna, ya, seidhita, ima? Enna, thagri, erudha, inda, payapulla, na, madu, meke, pomaate, palli, kuduthuk, thaam, po, venu, solluva. Jivana, tavachu, pulinja, enna. Ama, ama. தவச்சு புழிஞ்சு நல்ல சொட்டு நிலமா போட்டு காயவை பழிச்சிடும் வெண்மை. என்னையா கிண்டலா பண்ற? பின்ன என்னையா, படிக்க வேண்டிய வயசுல அவனே பள்ளிக்கூடத்துக்கு போறாங்கிறான், மாடு மேய்க்க போடான்னு நீங்க சொல்றீங்களே. இவன மாட்டு அடிக்கிற மாதிரி தான் அடிச்சு போடுவேன். என் பாட்டம் படிக்கல, என் தாத்தா படிக்கல, நானும் படிக்கல, நான் கல்யாணம் கட்டிக்கல, பிள்ளை பெத்துக்கல, ஆடு மாடு மேய்க்க கத்துக்கல. அதனால இவனும் படிக்க வேண்டாங்கிறியா? ஆமாப்பா, இவன் படிச்சு என்ன பெரிய ஜில்லா சர்ச்ச ஆயிட போறானா? இவன் படிப்புக்கு செலவு செய்யற பணத்தை ஒரு எருவ மாட்ட வாங்கி விட்டா ஒட்ட ஒட்ட பால் கறந்துகிட்டு உட்கார்ந்து இருப்ப. எப்படியோ வயித்து கழிவுக்கு வரல. வாழ்க்கைங்கிறது வெறும் வயித்து பிரச்சனையோட நின்னு போறது இல்ல, வயத்துக்கு மேல ஒண்ணு இருக்குது. வயத்துக்கு மேல என்ன இருக்குது? நெஞ்சுதான் இருக்குது. அந்த நெஞ்சு படிப்பறிவு இல்லாம இருண்ட வீடு மாதிரி ஆயிடக்கூடாது என்னதான், வயது வந்த ஆணும் பெண்ணும் படிக்கணும், முதியோரும் படிக்கணும்னு நம்ம தேசிய எழுத்தறிவு இயக்கம் பாடுபட்டுகிட்டு இருக்கு. ஐயா, படிப்பறிவு இல்லாதனால ஒருத்தன் என்ன பாடுபட்டான் தெரியுமா? அங்கடி, உன் புருஷன போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சான், அம்பலக்காரர் தான் பிடிச்சு கூட்டாராம். டேய் ராஜேந்திரா, எழுந்துக்கடா, உங்க நைனா போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, போய் என்னன்னு பாரு. விடுமா, போனா போட்டான். டேய் அப்படி சொல்லாதரா, ராத்திரி அம்பலக்காரர் வீட்டு தோட்டத்துக்கு காவலுக்கு போச்சு, இன்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியல, பயமாகுதுரா. ஒன்னே ஆயிருக்காதுமா, நீ பேசாம இரு. டேய் உன் ஆண்டை எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, ஒரே தொல்லையா போச்சு. டேய் டேய் நான் சொல்றதை கேளு கண்ணு, அது என்ன இருந்தாலும் உன் நைனாடா ராஜேந்திரா. டேய் இல்லடா, இங்க பாருடா, நான் சொல்றதை கேளுடா, இந்த ஒரு வாட்டி மட்டும் போய் பாத்துன்னு வந்துடா. இப்ப என்னங்கிற நீ, அந்த ஆளுக்கு ஒண்ணி ஆவாது, ஒரு நாள் உட்கார வச்சு வீட்டுக்கு அமிச்சிருவாங்க, நீ போ. பாவண்டா அந்த ஆளு. ஐயா, இவங்க அப்பனை பிடிச்சி அம்பலக்காரு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சுட்டாரு, இவனாண்ட சொன்னா காலையே வாங்கிக்க மாட்டேங்கிறான் பாருங்க. இவங்கிட்ட சொன்ன ஏற்கனவே இவனுக்கு இவங்க அப்பனுக்கு ஆவாது. ஏமா, அந்த ஆள் வீட்டுக்கு வந்து என்னமா பண்ண போதே, உள்ள இருந்தா குடிக்காமலாவது இருக்கும், நம்மளும் நிம்மதியா இருக்கலாம். அந்த ஆள் மறுபடியும் வீட்டுக்கு வந்தது நான் சாப்பிட மாட்டேன். அப்பா வந்துருச்சுமா? வந்துருச்சா? உன் புருஷன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? நல்லா குடிச்சு விட்டு அம்பலக்காரர்கிட்டே போய் கலட்டா பண்ணிருக்கான். ஏதோ நான் கோயில் குமாஸ்தா வருகிறதுனால கேட்டு கிட்ட அப்படி இப்படின்னு பேசி சமாளிச்சு கூட்டு வந்திருக்கிறேன். அம்பலக்காரரும் நாலு தட்டு தட்டி விரட்டி விட்டுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. கோர்ட்டு கேஸ்ன்னு போயிருந்தா என்ன இருக்கும் சொல்லு? இப்ப எங்கக்கு இது? மேலதான் இருக்கலாம், போய் பாரு. அர்க்கணி. ஐயா ஒண்ணு இல்ல, புருஷனை போலீஸ்ல அடிச்சிருப்பாங்க போல, பலமா ஒண்ணு அடி இல்ல. குடும்பத்தை நடுரோடு கொண்டு வந்துருவான் போல இருக்கு. உனக்கு வெக்கமா இல்ல? என்ன சொன்ன? என்னத்துக்கு இப்படி எல்லாரும் உயிரையும் வாங்குற? நானா? போலீஸ்காரன் உசுர வாங்கிட்டான். ஏதோ ராத்திரி சரக்கு சரியில்ல, போதை ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதுக்காக மூஞ்சி முகம் தெரியாம ஒண்ணும் இல்ல. அம்பலக்காரர் அவசரப்பட்டு ஒரு வார்த்தையை விட்டாரு, நான் சோம்பேறியா? சுமார் போனா சட்டை புடிச்சிட்டேன். என்ன ஐயா பின்ன சுமாருக்கு சொல்றியா? நான் சோம்பேறியா? ஆமா, நீ சோம்பேறிதான். அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்குது? இல்லன்னா குடிச்சிட்டு இப்படி ஊர் பெரிய மனுஷன் சட்டையை புடிச்சிருப்பியா? நீ வேலைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்படி விவகாரம் பண்ணிட்டு வந்து நிக்கிறிய, இந்த குடிய விட்டு தொலைய.
சரி ஆரம்பிச்சிட்டியா? தினம் பொலம்புல தாங்க முடியாம தானே குடிக்கிறேன். போய் குளிக்கிறதுக்கு சுத்தனி வேம, உடம்பெல்லாம் வலிக்குது. போல்ஸ்கார் அனுச்சிட்டான். என்ன சாப்பாடு இன்னைக்கு? ஆ, நேற்று மத்தியானம் சாப்பிட்டதுமே. ஆ, ஏன் இப்படி இருக்கு? இத பாரு, குளிச்சுட்டு எதையாவது துணிட்டு எங்கேயாவது போடு. நீ இங்க இருந்த ராஜேந்திர ஊட்டாண்ட வரமாட்டானா? என்னத எனக்கு அப்பனவா பாக்குறானா? மவுன கையில காசு பாத்துட்டா அம்பலகரடி வருவாரு, வந்து பாத்துக்கிறான். நீ போய் சுத்தி நீ குளிக்கணும் போ. சிவா சார், யூஓ பாத்தீங்களா? பார்த்து பேசிட்டேன், ரெண்டு நாள்ல வரேன்னு சொல்லிருக்காரு. நம்ம ஆபீஸ்க்கு கடிகாரமும் பெரிய கோவிலுக்கு அலாரமும் கேட்டிருந்தல்ல, அது வந்துருமா? கவர்மெண்ட்டுக்கு லெட்டர் போயிருக்குனாரு சார். ஒரு விஷயம், நடைய திறந்து கூட ஒரு மணி நேரம் ஆச்சு, இன்னும் கோயில சுத்தப்படுத்தல. அருக்கானி எங்க போனான்னு தெரியல. எங்கேயும் போகல, மேலதான் இருக்கா. பெரிய கோயில் அப்படியேதான் இருக்கு. சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்க கோயில் குமாஸ்தாவா இருக்கிறதுனாலதான் அந்த பொண்ணு மேல இறக்கப்பட்டு கோயிலுக்குள்ளாரே தங்க வச்சீங்க. அதுக்காக இப்படி வேலை செய்யாம இருந்த எப்படியா? தீபத்தன்னைக்கு ஈவ் எல்லாம் வருவாங்க இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான் சாமி. கதிர்வேலு குடிச்சிட்டு ஏதோ பேசிட்டான் போல இருக்கு. அம்பலக்காரருக்கு கோபமையை அவர் போலீஸ பிடிச்சு கொடுத்துட்டாரு. அப்புறம் நான் தான் போய் பேசி கூட்டு வந்தேன். பாவம் அந்த பொண்ணு, புருஷன் வேற குடிக்காரன், மூணு பிள்ளைங்களை வச்சு குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, நாம பரிதா போட்டு ஒண்ணும் செய்ய முடியாதையா? போன ட்ரிப் ஈவா வரும்போது கூட அந்த பொண்ணு கோயில் இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கண்டிச்சிட்டாரு. காலி பண்ணிட்ட சொல்றது பெரிய விஷயம் இல்ல சாமி, ஆனா பாவம் அவங்க எங்க போவாங்க? உங்களுக்கு தெரியாதா, ஆண்டவன் கைவிட்டா கூட நாம கைவிட கூடாதுன்னு நினைக்கிறீங்க. நாம செய்யற தர்மம் நமக்கே தர்ம சங்கடம் ஆயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக தான் சொல்றேன். எனக்கும் அவங்களை வெளியே துரத்தணும்னு எண்ணம் இல்லை. ஆனா இங்க வர மேலதிகாரிகளுக்கு நாம ரெண்டு பேரும் தானே பதில் சொல்லி ஆகணும். பாப்போம், ஏதாவது பண்ணு. சீக்கிரம் நடக்கட்டும், வேறே பாரு ராஜா. ஏய் அங்க பாரு, தலைகள் அடுக்கிருக்கிற பாரு. சீக்கிரம் முடிக்கணும்பா, சொன்ன நேரத்துக்கு கொடுத்தா வேணும். ஐயா, நான் கதிர்வேலுங்க. இங்க நம்ம ராஜேந்திரன் வேலை பார்க்கறாருல, அவங்க அப்பா. அவன் இல்லையே, வெளியே போயிருக்கான், வெட்டியில் வாங்கிட்டு வரணும் சொல்லி போனான். உங்ககிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் பேசணுங்க. என்ன இது, சொல்லுங்க. அது வந்து உங்க புள்ள வீட்டை விட்டு வெளியே போனா சும்மா இருப்பீங்களா? அது எப்படிங்க? என் புள்ள சொல்றாங்க, அப்பனுக்கு சோறு போட்டா வீட்டில் சாப்பிட மாட்டேன்னு சொல்ற புள்ளிய நீங்க பாத்துக்கிறீங்களா? நான் பத்துக்கிறேன். ஊர் நாட்டில் எவன் குடிக்கல சொல்லுங்க. நாலு நாள் சேர்ந்த மாதிரி வேலையோ கூலியோ கிடைக்கலன்னா மனசு வந்து போய் ஒருத்தன் குடிக்கிறது தப்பா? நான் குடிச்சங்க, இதுல என்ன தப்பு நீங்களே சொல்லுங்க. அஞ்சு வயசுல இடுப்புல தூக்கி வச்சுட்டு இந்த ஊருக்கு வந்தேன். ஏங்க, இப்போ ஒரு 11 வயசு இருக்காதுங்க அவனுங்க? இருக்குங்க. அவன் சொல்றாங்க அப்பனுக்கு சோறு போடாதுன்னு. எல்லாம் சம்பாதிக்கிற திமிரு தானே? நீங்க கவலைப்படாதீங்க, இந்த காலத்து பசங்களே அப்படிதான் இருப்பாங்க. சரியா சொன்னீங்க. என் பொண்டாட்டி அருக்காண்டி கூட சொன்னான், அவர் ரொம்ப நல்லவரு, அவர்கிட்ட நியாயத்தெல்லாம் எடுத்து சொல்லுங்க, நம்ம கஷ்டத்தெல்லாம் புரிஞ்சுன்னு நம்ம உதவி செய்வாருன்னு. ஏன்னா உதவி செய்ய மாட்டேன்னு? கட்டாயம் செய்யற, உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்யறது? அவன் அவங்க ஆத்தா கிட்ட சொல்லிடறான் போல, இது இந்த வார்த்தை கூலிய கொண்டாந்து கொடுக்குறானு. அவன் என்கிட்ட சொன்னான் வாங்கிட்டு சொல்லி. நீங்க குத்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு. ஆமாங்க சரி. போதுங்களா? போதும், ரொம்ப நன்றிங்க. என் பையனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சரி சரி, நான் சொல்றேன், வரங்க. அவசியம் சொல்றேன்.
ராஜேந்திரா என்னடா வந்துட்டு கம்னு போற, உனக்காக தான் காத்துன்னுக்குறேன். போறதோட காசை குடுத்தேனா ராவிக்கு ஏதாவது வாங்கி செஞ்சு வைப்பல்ல. நான் விளையாறியா? நீதான் அந்த விட்டு கூலி வாங்க சொல்ல. நானா? நான் எங்க வாங்க சொன்னேன்? அப்பவே நினைச்சேன். இப்ப தெரிதா அந்த ஆள என் வீட்டுக்குள்ள சேக வேணான்னு சொன்னேன். வீட்டுலதான்டா தடி எடுத்தான் தண்டல்காரன். அது என்னப்பா? நான் உசுரோடதான் இருக்கேன்டா. அதான் தண்டத்துக்கு எதுக்கு இருக்கிறேன்னு கேக்குறேன். அதுவும் ஆட்டாகிட்ட கேளுற. நான் இல்லைன்னா தாலி எடுத்துருவோம்லாமா? கைய கால வச்சு போட்டா வீட்டுல மூல கிடப்ப, யாருக்கும் தொந்தரவு இருக்காது. என்ன எடுத்து பேசுற? அப்படிப்பட்ட புள்ள எனக்கு தேவையில்ல. ஏன்டா இப்படி பண்ற? படிக்க வேண்டிய வயசுல உன் புள்ள எதுக்கு வேலைக்கு போகணும்? அவன் யாருக்காக சம்பாதிக்கிறான்? நீ பொறுப்பு இல்லாம குடிச்சிட்டு ஊரை சுத்தினாலும் உன் வீட்டுல அடுப்பு எரியுத? எப்படி அவன் உழைக்கிறான் சம்பாதிக்கிறான்? அந்த கேசை ஏமாத்தி நீ குடிச்சு வந்துட்ட. ஏடா இப்ப உன் குடும்பம் எப்படா சாப்பிடும்? கொஞ்சமா யோசிச்சு பாத்தியா? அவன்கிட்ட சொல்ற, அவன்கிட்ட சொல்லேன். செவடன் காதல மட்டும் இல்ல, குடிகாரன் காதல சங்குவதனாலும் கேட்காது. அப்படி ஓரமா நிறுத்து, நான் இங்கே இறங்கிக்கிறேன். எங்கம்மா போற? இனி கார்த்திகை தீபம்ல, அதான் சந்தைக்கு போய் பொருள் எல்லாம் வாங்கிடலாம்னு போறேன். ஆமாம்மா, கத்தால தங்கச்சி கூட சொல்லிச்சு பாவாடை தவணி ஓணுன்னு. சாயங்காலம் கூலி வாங்கி வரும்போது நான் வாங்கி தர்றேம்மா. ராஜேந்திரா, ஆண்டவன் எனக்கு எதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்தான்னு இப்பதான் நினைச்சு பாக்குறேன். நீ நல்லா இருப்ப கண்ணு, போ. பாத்து மெதுவா போ. டேய் டேய் டேய், திரி போட்டிருக்க பாரு. சீக்கிரம் சொன்ன தேதிக்குள்ள கொடுக்கணும். இதப்ப ராஜேந்திரா சார், இங்க வா. எவ்வளவு இருக்கு பாரு? 200 ரூபா இருக்கு சார். 200 ரூபா அட்டை மார்பிள் 100 உருண்டை எல்லாம் நல்லதா பார்த்து வாங்கிட்டு வர. சரி சார். தெரிஞ்சுதா? சரி. போ. கோயில் இப்ப விசேஷங்கிறதுனால பணத்தை ரோட்லயே வச்சிருக்காங்க.
நாம நினைச்சு பார்த்தோமா இந்த மாதிரி நடக்குன்னு. சரி, இனி ஆக வேண்டியதை பார்ப்போம். ராசேந்திரன் எந்த வருஷம் என் பிரஸ்ல வேலைக்கு சேர்ந்தான்னு தெரியுமா? ஆடி மாசம் நினைக்கிறேன். புள்ளையா ஐயா ஊட்டிக்கிட்டா இருக்கும்போது கூழ் ஊத்துனாங்க. வருஷம் வருஷம் நினைவு இல்லைங்க. வீட்டுக்காக ரொம்ப சம்பாரிச்ச புள்ள, பிரஸ்ல கூட ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சான். நஷ்டம் நம்ம ரெண்டு பேருக்கு தான். என்ன பண்றது, ஆண்டவன் எடுத்துக்கிட்டான். பிரஸ்ல அவன் இடத்துல வேற யாராவது வேலைக்கு சேர்த்துக்கிடலாம், ஆனா வீட்டுல வேற யாராவது வர முடியுமா சொல்லுங்க. நினைச்சு பார்க்க மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நான் சும்மா இருக்க முடியாதுங்கய்யா. அவன் என் பிரஸ்ல வேலை செஞ்சதுக்கு, அதுவும் வேலை செய்யும் போதே இறந்ததுக்கு, அவன் குடும்பத்துக்கு அவன் முதலாளிங்கிற முறையில நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும். அதான ரூல்ஸ். இதுல 10,000 ரூபாய் இருக்கு, இந்தாங்க. ஐயா, நீங்க கடவுள் மாதிரியா? நான் கிளம்புறேன், நான் கிளம்புறேன். கதிர்வேலு, இந்த பத்திரத்துல ஒரு கையெழுத்த போட்டுருங்க, ஏன்னா பின்னாடி எதுவும் வில்லங்க வந்துடக்கூடாது பாருங்க. ஐயா, மை வச்சுட்டுமா? எனக்கு கையெழுத்து போட தெரியாது, நான் படிக்கலங்க. சீக்கிரம் படுத்துருங்க. என்ன ராத்திரி ஆலியம்மா? அதுக்குள்ள ஏன் தூங்க சொல்ற? பரவாயில்ல, இத தூங்கா சீக்கிரம் தூங்க வரும். இது துணை இனிமே பசியே எடுக்காது. உங்க அப்பனை பார்க்க முடியாது, நமக்கு இனிமே கஷ்டம் வராது. சீக்கிரமா சாப்பிடுங்க, எல்லாரும் படுத்துக்கலாம். ஒண்ணு சாப்பிடலாமா? நம்மெல்லாம் ஒன்னா சாப்பிடலாம். நம்ம சாப்பிடுறோம் அம்மா. அர்க்கணி, என்ன கடி சரி? இப்ப எதுக்காக இந்த முடிவுக்கு வந்த? பிள்ளைங்களை பெத்துக்க வேண்டியது, அப்புறம் பிரச்சனை என்ன? அவங்களை கொண்டு தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதானே? வேற வழியே தெரியாதா? ராஜேந்திர செத்துட்டான, வாழவே முடியாத. உன் புருஷன் எதுக்கு இருக்கிறான்? பாப்பா, இன்னும் உன் குடும்பம் உயிரோட தான் இருக்கு. நான் மட்டும் நேரத்துக்கு வரலன்னா உன் குடும்பமே செத்து போயிருக்கும். எதனாலன்னு யோசிச்சு பாரு. நீ மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தீன்னா இந்த நிலைமை வந்திருக்குமா? உன் புள்ள படிக்க போவாம வேலைக்கு போயிருப்பானா? நீ பொறுப்பா நடக்காதனாலதான் உன் குடும்பமே இன்னைக்கு சாவ பாத்துச்சு. இனிமேல் நீ திருந்தலன்னா நீ மனுஷனே கிடையாதியா? நீ இப்படி குடிகாரனா மாறினதுக்கும் உன் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு முடிவு வர்றதுக்கும் காரணம் என்ன தெரியுமா? உனக்கு படிப்பறிவு இல்லாதான். இனிமே நான் குடிக்க மாட்டேன் சிவா, சத்தியமா. என் குடும்பத்தை நல்லபடியா பாத்துக்குவேன். ராசேந்திரன் செத்துட்டதால அச்சாபிஸ்ல உதவி பணம் கொடுத்தாங்க, அதையும் வேணா நான் வீட்டுக்கே குத்துறேன். இப்பவும் நீ ஏமாந்துருக்க. 10,000 ரூபாய் கொடுத்துட்டு 50,000 ரூபாய்க்கு கைநாட்டு வாங்கியிருக்கான்.
திரும்பி கிடைக்காதா? பஞ்சாயத்து பண்ணிதான் வாங்கணும். வா போலாம். அறிவொளி கிடைச்சா வாழ்க்கையே பிரகாசமா மாறும். வா போலாம். அறிவொளி இயக்கம் என்பது கல்லாத வயது முதிர்ந்தவர்களுக்கு கல்வி அறிவை புகட்டுவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு இயக்கம். இது ரொம்ப நல்ல இயக்கம். இதனால் தனது இளமையில் கல்வி அறிவை பெற முடியாதவர்கள் சிறிது வயது வந்த பிறகு தங்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து சிறிதளவாவது கல்வி ஒரு ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிய வேண்டும், அது இருந்தால் நமது வாழ்க்கையில் பல விதத்தில் அவை முன்னேற்றமாக இருக்கும் என்பதற்காக எல்லாரும் கல்வி கற்க வேண்டும். குழந்தைகளுக்கும் பெரியவர்களும் கற்றுக் கொடுப்பதில் வித்தியாசம் என்னென்னா, குழந்தைகளுக்கு முதல்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லி கொடுத்து அதன் பிறகு எழுத்து சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஆனால் பெரியவர்களுக்கு அது மாதிரி இல்லை. வார்த்தைகளுக்கு அவர்களுக்கு அர்த்தம் தெரியும், அவர்களுக்கு எழுத்து தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த அறிவொளி இயக்கத்துக்கு கற்றவர்கள் முன் வந்து கல்வியை கற்றுத்தர முன்வர வேண்டும், கல்லாதவர்கள் முன் வந்து அதனை கற்றுக்கொள்ள வேண்டும். இதை கற்றுக்கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கையும் அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கூட இது பல விதங்களில் அவர்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் இந்த அறிவொளி இயக்கத்துக்கு எல்லோரும் ஒரு ஆதரவு தர வேண்டும். பரம்பரை பரம்பரையா படிப்பறிவு இல்லாம போனதுனாலதான் நான் காட்டின இடத்துல எல்லாம் கை நாட்டு வச்சுட்டு எனக்குன்னு இருந்த காக்காணி அரக்காணி நிலத்தையும் இழந்துட்டேன். எனக்கு நல்ல புத்தி வந்துருச்சப்பா, நல்ல புத்தி வந்துருச்சு. என் மவனையும் படிக்க வைப்பேன், நானும் படிப்பேன். ஆஹா, அண்ணே, விடுதலை விடுதலை விடுதலை. நீங்க நல்லா இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம எல்லாரும் நல்லா இருக்கணும். கல்வி கல்லாதவர் யாரும் இல்லாது இருக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லது கெட்டது இந்த நாட்டு நடப்பு, அதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேணும் படிப்பு. நல்லது கெட்டது இந்த நாட்டு நடப்பு, அதை எல்லாம் தெரிந்து கொள்ள வேணும் படிப்பு. கல்லாத மனிதர்கள் கண்ணிருந்தும் குருடராய் காட்சி தருவார், அவருக்கு இல்லை மதிப்பு. கல்லாத மனிதர்கள் கண்ணிருந்தும் குருடராய் காட்சி தருவார், அவருக்கு இல்லை மதிப்பு. எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம எல்லாரும் நல்லா இருக்கணும். நாம எல்லாரும் நல்லா இருக்கணும், நாம எல்லாரும் நல்லா இருக்கணும்.